நாட்டையே ஆள நினைக்கிறேன் எனக்கு வீடு இல்லாதது ஒரு வரலாற்று துயரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அது கேட்டு எனக்கும் கண்ணெல்லாம் ரொம்ப குளமாயிடுச்சு, மனசு ரொம்ப கனமாயிடுச்சு. உங்களுக்காவது கனமாச்சு, தம்பிகள்லாம் வந்து அப்படியே கண்கள் குளமாயி அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு வருமானம் ஏதோ கம்மியா இருக்குது போல, சரி கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி தம்பிகள்லாம் லைட்டா சுரண்டி விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணே நாங்க வர்றோன்னு இருந்தானே இந்த மாசம் சம்பளத்தை எடுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தம்பிகள்லாம் உசுப்பேறிய நிலையில இருக்கிறாங்க. இவரால உசுப்பேற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட தம்பிகள் அப்படிங்கிற பட்டியலை எடுத்தா அது மிக நீண்ட பட்டியலா இருக்கும். சமீபத்துல ஒருத்தர் இவரோட கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உண்மையே வராது. மாரிதாசனுடைய இன்னொரு வெர்ஷன், அதாவது ஒட்டுமொத்த அயோக்கிய பயலங்களுடைய ஒற்றை உருவம் அண்ணனின் தம்பி. ஆமா அண்ணனின் தம்பி, அண்ணனின் தம்பிங்கிறதே அதுதான், அயோக்கியர்களினுடைய ஒட்டுமொத்த உருவம். வாயில வந்து நல்ல வார்த்தைகளே வராது, கற்பனை கதைகள் எல்லாம் சிறகடித்து பறக்கும். அது ஒரு ஃபிக்ஷன் வேர்ல்டு, அதுல இருந்து வந்த அந்த அதாவது நாகரிகமா எதுவுமே பேச மாட்டார் அவர் தானே. அந்த சாட்டை துரைமுருகன் அப்படின் போது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த திராவிட இயக்க தலைவர்களையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களையும் சரி ரொம்ப விமர்சனம் பண்றதுக்கு நம்ம பதில் சொல்லலாம், அருவருக்கத்தக்க அவதூறா பேசக்கூடிய தனி மனித வெறுப்பு வன்மத்தை கற்கக்கூடிய ஒருத்தன். அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி உள்ள புடிச்சு போட்டாங்க. காவல்துறை சட்டம் ஒழுங்க இது பண்ணணும்ன்ற அடிப்படையில் வெளில விட்டாங்களே, வெளியில எப்படி விட்டாங்க, அவரு கோர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த அபிடவிட்ல சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து உணர்ச்சி வயப்பட்டு சொல்லிட்டேன் அண்ணன் மாதிரி, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காம இருக்கிறது மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஓ, நாம் தமிழரில் ஒரு சாவர்க்கர் வாரிசு, மன்னிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுதான் வெளியே வந்திருக்கிறாரு. இவர் வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிள், அண்ணனால் உசுப்பேற்றப்பட்டவர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் இருக்கார் இல்லையா சீமான், அவர் சேஃபா அவர் ஒரு சேஃபர் ஜோனுக்கு போயிடுவாரு, இவங்களை எல்லாம் உசுப்பேத்தி விட்டுட்டு அவருடைய வேலையை அவரு பார்க்க போயிடுவாரு. மேடையிலேயே இவர் அதாவது இதோட சாட்டை துறை முருகனை பல முறை கட்சியில சேர்த்துறாங்க, நீக்குனாங்க சேர்த்துனாங்க நீக்குனாங்க, இப்ப கட்சியில இருக்காரா இல்லையான்னு அவருக்கும் தெரியல. இல்ல கட்சியில இருக்கிறாரோ இல்லையோ, ஆனா சீமானுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தராக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. சிறைக்கு போன உடனே அவருக்கு ஆதரவா சீமான் எல்லாம் அறிக்கை எல்லாம் வெளியிட்டாரு. அவருடைய அந்த செயல்பாடுங்கிறது அப்படிதான் இருக்கு, இருக்கிறதே ஒரு 10-15 பேரு, அதுலயே இருக்கிறவங்க விட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுனால அதெல்லாம் அண்ணன் விட மாட்டாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒருத்தர் கூட போயிடக்கூடாது கூடாது அவர்களையும் தான் இப்ப அண்ணன் இன்னைக்கு வரலாற்று துயரத்தை நினைவுபடுத்தி அதை நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் ரணம் ஆகுது. இல்ல அந்த வரலாற்று துயரத்துலதான் இப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வீடு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாரு. அதுக்கான உள்நோக்கம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க, அந்த பேச்சினுடைய உள்நோக்கம்? உள்நோக்கம் இல்ல, வெளிப்படையா ஒரே நோக்கம் தான். அவர் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல இப்ப யூடியூப்லாம் நிறைய அந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. 10 ஆண்டுகளா ஒரு வீட்டுல இருக்கிறாரு, அவருடைய வீடுன்னு அந்த அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வீடு இல்ல, அது பங்களான்னு தான் சொல்லணும். நான் மட்டும் வாழ்றதுனா குடிசையில வாழ்ந்துருவேன், என்னோடு இருக்கக்கூடிய மற்றவர்கள் வாழ்றதுக்கு தான் உள்ளார ஆமா எல்லாம் அரிசி மூட்டை யானை காப்பெல்லாம் நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு அண்ணனுக்கு ஒரு சிறு குடிசை தேவைப்படுது. அந்த மாதிரியான அந்த வீட்டுடைய வாடகை 3 லட்சம் மாதத்திற்கு, இப்ப 10 வருஷமா இருக்கிறாரா, ஆனா வாடகையே கொடுக்கலையா, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அந்த ஓனரு கேஸ் போட்டு கேஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, ஏன்னா போன 10 வருஷம் சித்தப்பாவோட ஆச்சு. எங்கள் சித்தப்பா? ஆமா, எங்கள் சித்தப்பா எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா இப்போ நடக்கிறது சட்டத்தினுடைய ஆட்சி, ஜனநாயகத்தினுடைய ஆட்சி, திமுக ஆட்சி. அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறது, புறம்பா ஒருத்தர் செயல்பட்டு அவர் மீதான விசாரணை நடக்கும். இதெல்லாம் அண்ணன் ஓரளவுக்கு கணிச்சிருப்பாரு போல, என்னடா இது 10 வருஷமா அப்படியே இருந்தோம், இப்ப வந்து என்ன பண்றதுன்னு நினைச்சுதான் இப்ப லைட்டா ஜகா வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனுடைய ஸ்டார்டிங் தான் இது. ஆமா ஆமா, ஆனா இவ்வளவு பேசுறாரு, நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம தோழர்கள் போட்டு எடுத்துட்டாங்க எல்லாத்தையும், உண்மை முகத்தை கிழிச்சிட்டாங்க. 1 நம்பர் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் யாரு அப்படின்னா சீமான். ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பொய்ய சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனுஷன் எப்பவாச்சும் பொய் சொல்லலாம், கவனம் பண்ணிக்காம ஏண்டா
பொய் சொல்லலாம். ஆனா ஏக்கர் கணக்குல சொல்ற அப்படிங்கிற மாதிரி பொய்யே இருக்கோட ஹைலைட் என்ன தெரியுமா, அவர் சொல்றது பொய்ன்னு நம்ம சொன்னதுமே கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் அதுதான் ஹைலைட். இப்ப நம்ம தோழர்கள் அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கொடைக்கானல்ல அண்ணனுக்கு 6 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு. 6 ஏக்கர் எங்க கொடைக்கானல்ல இருக்கு. அதோட ஈசி வரைக்கும் எடுத்துட்டாங்க, வேணும்னா குடுக்கலான்ற குடுக்கிற தயாராவும் இருக்கிறாங்க. அதை விட என்னன்னா அது யாருடைய பெயர்ல இருக்குது அப்படின்னா அவருடைய மனைவி, மனைவியினுடைய பெயர்ல இருக்குது. எந்த மனைவி? திராவிட. ஆமா, அவருடைய காளிமுத்து அவர்களுடைய. ஆமா, பிரபாகரனை புடிச்சிட்டு வந்து சிறையில போடணும், தூக்கில போடணும்னு சொன்ன காளிமுத்து அவர்களினுடைய மகள், அவங்க பேரு கயல்வெளி. அவங்க பேர்ல அண்ணன் பாதுகாப்பா எழுதி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவங்க மனைவி பேர்ல இருக்கிறதான் வரலாற்று துயரம்னு சொல்லி இருப்பாரு. அண்ணன் பேர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அண்ணன் புதுசா இன்னொரு இடம் இங்க பாத்துட்டு இருப்பாரு போல. அதனால இல்ல, நம்ம வந்து அந்த மாதிரியான அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போது, தொடர்ந்து இங்க வந்து ஒரு இன வெறுப்ப விதைக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பாத்துருக்கோம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிய அப்படியே ஒரு வேற ஒரு வெர்ஷன்ல பேசக்கூடியவர் தான் சீமான் அப்படிங்கறத. அதை நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சு வெளிப்படுத்துறோங்கிற போது அவருடைய தம்பிகளை ஏமாத்துறதுக்கு இப்ப அடுத்ததா இப்படிப்பட்ட ஒரு. ஆமா, அதாவது நீங்க தொடர்ந்து சீமானான்னு ஒரு அந்த தனியா எடுத்து வச்சு அவர் பேசக்கூடிய ஏதாச்சும் ஒரு கொள்கை பேசுறாரா, அல்லது சாத்தியமான ஒன்றை பேசுறாரா, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒன்றை பேசுறாரா, நாகரிகமா பேசுறாரான்னு பாத்தீங்கன்னா இதுல எதுலையுமே வந்து சேராத ஒன்னாதான் இருக்கும். இதுல எதுவுமே சேராதவர் தான் சீமான். ஆமா, அது காரணம் வந்து அது ஆர்எஸ்எஸ் போட்ட குட்டி தான் இந்த நாம் தமிழர்கள். எல்லாருமே என்ன சொல்றாங்க, இத்தனை ஆண்டுகள் வாடகை குடுக்கல அவர் இருக்கக்கூடிய வீட்டுல, இன்னும் என்னன்னா இவர் வந்து எதுவுமே செய்யறது இல்ல, ஆனா போறது இசூசு கார்ல போறாரு. அவருடைய செலவு எல்லாம் எங்க இருந்து பேலன்ஸ் பாடிகார்ட்ஸ் அந்த பவுன்சர்ஸ் பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாரு. இவருடைய செலவுக்கு எங்க இருந்து பணம் வருது? இப்போ மற்ற தலைவர்கள் அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. அதுதான் கேக்குறேன் நான் உங்கள்ட்ட. இந்த ரஜினி முருகன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல சமுத்திரக்கண்ணி கொம்பேரி முக்கனோ ஏதோ ஒரு கேரக்டர் பேர் தெரியல. டே அண்ணனுக்கு அண்ணன் யாராச்சும் பணக்காரனா இருப்பான், அவனுக்கு போன் பண்ணி அண்ணனுக்கு ஒண்ணு கொடுத்து விடு அப்படிமா, 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி. இவரு காசு வாங்காத சினிமா நடிகர்களே கிடையாது திரைத்துறையில. திரைத்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு சொல்வது, அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போன் பண்ணி அண்ணன் ரொம்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், இந்த மாசம் ஒரு 5 அனுப்பி விடு. முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய வார்த்தையை நீங்க அவர் சொன்னதுல இருந்தே சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரே இப்ப சமீபத்துல ஒரு வீடியோல பேசிருக்கிறாரு, நானே பிச்சை எடுத்து பழச்சிருக்கேன் எல்லாருக்கிட்டையும், நானே அவன்ட்டு என்னுடைய செலவுக்கு என்னுடைய கட்சிக்காரன் போடுறான், தெரிஞ்சவன் போடுறான், அதை வச்சுதான் பண்ணேன். அப்போ முன்னாடி எல்லாம் வழிப்பறி கொள்ளைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அத நாகரிகமா இப்ப போன் பண்ணி பேசி வாங்கக்கூடிய ஒரு இடத்துல. ஏன்னா ஒரு இவர் தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையா தமிழ்நாட்டினுடைய விடிவெளியா காமிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப இயல்பாவே எதுக்கு ஒரு அரசியல் தலைவரை பகைச்சுக்கணும் அப்படின்னு, இல்லாட்டா இவர் வந்து தமிழ் இல்லைன்னு ஒரு லேப் சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாரு. இன்னும் திரைத்துறையில தேவையில்லாத சரி போய் தொலைது போ, பல தோஷத்துக்கு எல்லாம் போய் தொலைதுன்னு சொல்லி பிஜேபியினர் வந்து ஒரு படம் வெளியே வந்ததும் அவங்க அந்த இதெல்லாம் பண்றாங்க. ஆமா, அதே மாதிரி இவர் மூலியமாவும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பார்த்து பண்ணி விட்டுட்டு இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு ஆளுதான் இந்த சீமான். நமக்கு என்னன்னா இவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க வகையில ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு அடுத்தவனை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் தமிழர்களை வலுக்கட்டாயமா அவர்கள்கிட்ட இருந்து பணம் புடுங்கிக்கிட்டு இப்படி ஒரு ஈனப்பழப்பு பழகினுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அது எப்படியோ ஒளிஞ்சு போ. ஆனா ஒரு ஒரு மெச்சூர்டு இல்லாத இளைஞர்களை சிறுவர்களை எல்லாம் அவர்களுக்கு மூலச்செலவை செய்யற மாதிரியான ஒரு இன வெறுப்பை தூண்டிக்கிட்டு அவங்க மத்தியில வந்து தவறான தகவல்களை பரப்பி தாய்மதம் திரும்புங்கிறது. அதாவது அவர் தான் சொல்றாரு பேசும்போது, இல்ல நீ யோகியனா இருந்த நேரடியா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி பேசு. இல்ல அவரு அந்த தாய்மதம் திரும்புங்கிற கான்செப்ட நான் இப்படி ரிலேட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாக்காளர்கள் சிறுவர்கள் பள்ளிக்கூடங்கள்ல இருக்காருன்னு சீமானே சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட போய் மூளை செலவை செய்யற மாதிரி கதைகளை சொல்லிக்கிட்டு கதையோட இடைச்சர்களால் இந்த மாதிரி தாய்மதம் திரும்புங்கன்று பேசுறது கண்டுபிடிச்சு கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்களேன்னு டக்கு நம்ம கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணுனா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு பேக் அடிக்கிறது
இதெல்லாம் வந்து நீங்க நம்ம இத தோல் உரிச்சு காட்ட காட்டதான் அவருடைய உண்மை முகங்கள் வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இது சீமானை ஃபாலோ பண்ணக்கூடிய சிறுவர்கள், இளைஞர்கள்னு சொல்லக்கூடியது சிறுவர்கள், அந்த சிறுவர் அதுல வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு 18, 19, 20 வயசு வந்த உடனே அவங்களுக்கே அந்த புரிதல் வந்துருது, மாறி வந்துடுறாங்க. இது பேசுறதெல்லாம் டுபாக்கூறு. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கதை கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கும். இப்ப நீ நம்ம நம்ம கிட்ட வந்து நைட்டு தூங்கும் பொழுது ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான், அந்த காக்கா வளர்த்துட்டு இருந்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும், இந்த விஷயத்து போ அப்படின்னு. இதே ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கதை கேட்கக்கூடிய பருவம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது அவர்களே சீமான் ஒரு ஒன்னா நம்பர் டுபாக்கூரு அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது அவர் கூட இருந்த பல பேர் எனக்கு இல்ல. அதாவது சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தேர்தல வேட்பாளரா இருந்தவங்க அடுத்த தேர்தல கட்சியில இருக்க மாட்டாங்க. உண்மையை தெரிஞ்சு அவங்களுடைய வெளியில வந்துருவாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது உடன் இருந்தவர்கள் பலர் வெளியே வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மாறி மாறி பேசக்கூடியது, ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல இல்லாதது, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜியா வெளிப்படுறது எல்லாம் தான் இதுக்கான பேசிக் ரீசன்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அவருடைய கட்சியில இருந்து வெளியில வந்தவர்கள் தான் இன்னைக்கு கொடைக்கானல்ல இவருக்கு இவ்வளவு இடம் இருக்குது, இவர் வந்து கனடால சிங்கப்பூர் மலேசியால இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் கிட்ட எல்லாம் வலுக்கட்டாயமா அவர்களுடைய சம்பள தொகையில இருந்து இவ்வளவு ஈழத் தமிழர்களுக்காக வேணும் அப்படின்னு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இது இலங்கையில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல அங்க இருக்கக்கூடிய எம்பி பேசிருக்கிறாரு, சீமான் மாதிரி ஏமாத்தி நாங்க சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி அன்னுடைய அதிபர் புகழ் இலங்கை வரைக்கும் பறக்குது. இல்ல அப்படி அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தவங்க அப்படின்னு சொல்றதை விட அவரால் உசுப்பேத்தி விடப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகி இவர் சொன்னதெல்லாம் பொய்னு உணர்ந்து வெளியே வந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி போய் நீங்களும் ஏமாறாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு விடக்கூடிய எச்சரிக்கையா தான் அவங்க ஈசி வரைக்கும் போட்டு எடுத்திருக்கிறாங்க. கொடைக்கானல் இருந்ததா இருந்தாலும் சரி, சுசுக்காரா இருந்தாலும் சரி, 10 வருஷம் வாடகை கொடுக்காம 3 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாம் அதாவது ஒரு கவுன்சிலரா கூட இல்லாத ஒருத்தர் தேர்தல் களத்துல நிக்கிறாங்க. நோட்டாவை தாண்டது இல்லைங்கிறது வேற கதை. கவுன்சிலரா கூட இல்லாத ஒருத்தர் இவ்வளவு மக்களை ஏமாற்றி இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையும் குற்றம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சீமான். எனக்கு நீங்க இந்த கவுன்சிலர் கூட இல்லாத ஒருத்தர் நீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக நாம் தமிழரை கண்டு அஞ்சுகிறது, வார்டு மெம்பர் கூட இல்லடியே, நீ உன்னை பார்த்து பேசுறது என்ன பூனை கண்ணா முடிச்சுன்னா பூலோகமே இருந்தா நினைச்சுக்குமா. அந்த மாதிரி நீ ஒரு 10 விசில் அடிச்சா குஞ்சுகளை வச்சுக்கிட்டு நீ தலைவர்னா அதிபர்னும் நீ படுத்துற பாடு இருக்கு. ஐயோ, தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்றது. திமுகங்கிறது வந்து இன்னைக்கு இந்தியாவிற்கு முன்மாதிரியான ஒரு கட்சியாகவும் இந்தியாவிற்கு முன்மாதிரியா செயல்படக்கூடிய ஒரு முதல்வராகவும் மாறி, நம்ம விளையாட்டுக்கு கூட திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடாது, அது நமக்கே அசிங்கம், நம்ம அப்படி பேசவே கூடாது. அப்படி இருக்கும் போது திமுக வந்து உன்ன பார்த்து பயப்பட்டுச்சு அச்சப்பட்டுச்சு ஆய்வு அப்படிங்கறது வந்து ஒருபோதும் மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க. மக்களுக்கு வந்து இந்த உண்மை முகம் தெரியணும் அப்படிங்கறத மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் எங்க போனாலும் அடிச்சு துரத்துறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த பதிவினுடைய நோக்கமே அண்ணன் இன்னும் பல கதைகளோடு வருவார், இன்னும் கண்ணீர் விட்டு கதறுவார், ஆனா காசு மட்டும் கொடுக்காதீங்க மக்களே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த பதிவினுடைய நோக்கமே அதுதான். சீமானால் இனிமேல் யாரும் அந்த பொங்கி எழுந்து அவருக்கான இதை செஞ்சிடாதீங்க, ஏன்னா அவர் வந்து வெல் செட்டில்டாதான் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்முடைய நோக்கம். தொடர்ந்து பாருங்க. நன்றி.